நம்ம இன்னைக்கு ஓப்போல சூப்பரா போயிட்டு இருக்க ஒரு மாடல் ஓப்போ A15S 4+64 இந்த மாடலினுடைய ரிவ்யூ அண்ட் அன்பாக்ஸ் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு தமிழ் மொபைல்ஸ் யூடியூப் சேனல். எங்க சேனலை ஃபர்ஸ்டா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். Can I be your star tonight? You fill my soul with light the day we met. இப்போ ஓப்போல ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்க இந்த மாடல் ஓப்போ A15S. ஏன் இது இவ்வளவு சூப்பரா போயிட்டு இருக்கு அப்படின்னா, இதனுடைய பிரைஸ் ரேஞ்ச் தான் 11,500 அண்ட் 12,500. ஒரு ரெண்டு வேரியன்ட்ல ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு இந்த மாடல். இந்த மாடலுக்கான இப்போ ரிவ்யூ அண்ட் அன்பாக்ஸ் பாக்கலாம். ஃபர்ஸ்ட் மேல வந்து பாக்ஸ்ல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, ஓப்போ A15S அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணிருக்காங்க. இங்க மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4GB ரேம், 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் அதை வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ரைட் அண்ட் லெப்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் லோகோ இருக்கு. இப்போ பேக் சைடு வந்தோம்னா என்னென்ன இம்பார்ட்டன்டான விஷயம் அதை மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதாவது 4GB ரேம், 64GB ரோம், 16.55 சென்டிமீட்டர் இதனுடைய ஹெச்டி ஸ்கிரீன் சைஸ், பேட்டரி பேக்கப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4230mAh லார்ஜ் பேட்டரி அப்படின்னு போட்டிருக்காங்க. கேமரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள் கேமரா, AI-ல ட்ரிபிள் கேமரா வந்திருக்கு. இதனுடைய உள்ள கண்டென்ட் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்ப்போம். இதனுடைய MRP வந்து பார்த்தீங்கன்னா 14,000 ரூபா போட்டிருக்காங்க. இது மார்க்கெட்ல இப்போ 11,500, அதாவது 4+64 வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 11,500 ருபீஸ்க்கும், இதுலேயே 4+128 வந்து பார்த்தீங்கன்னா 12,500 அப்படிங்கிற ப்ரைஸ்லையும் சேல் ஆகிட்டு இருக்கு. இது வந்து உள்ள என்னென்ன கண்டென்ட் இருக்குன்னு பார்ப்போம். வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் ஹேண்ட்செட்டு, ஒரு சார்ஜர், ஒரு யூஎஸ்பி டேட்டா கேபிள், தென் ஒரு சிம் எஜெக்ட் டூல், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குயிக் கைடு, உள்ள ஒரு ரெகுலராக வரக்கூடிய ப்ரொடக்டிவிட்டி கேஸ் அப்படின்னு வந்துருக்கு. இப்போ இதில் வந்து கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம கையில் இருக்கிறது அன்பாக்ஸ் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டு, இது இல்லாமல் பிளாக்கு, சில்வரு அப்படின்னு ஒரு மூணு கலர் வந்து இதில் வந்துட்டுருக்கு. மூணு கலர் ரெண்டு வேரியண்டில் வந்துட்டுருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் ஒரு ட்ரிபிள் கேமரா, அது வந்து ஒரு 13 MP, ஒரு 2 MP, ஒரு 2 MP அப்படின்னு ஒரு மூணு கேமரா. ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபி வந்து இது 8 MP வந்திருக்கு. இதில் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா, இப்போ எல்லா மொபைல்களுமே வந்து சைட் மவுண்ட் அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு சேஞ்ச் ஆகிட்டதுனால ஓப்போவில் இது மட்டும் பேக் ஃபிங்கர் பிரிண்டில் வந்திருக்கு. ஓப்போவில் A15, A15S, A53 அப்படின்னு கண்டினியூஸாக வர மாடல்கள் எல்லாமே பேக்கில் ஃபிங்கர் பிரிண்ட் வந்திருக்கு. அதனால் பேக் ஃபிங்கர் பிரிண்ட்னா ஓப்போ தான் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அதனால் மார்க்கெட்டில் இது ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. இப்போ இந்த மாடலை அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஓப்போ A15S அன்பாக்ஸ் பண்ணலாம். கொஞ்சம் ஸ்பீடான அன்பாக்ஸிங்காக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணுற உள்ள என்னென்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். எடுத்தால் ஃபஸ்ட்டு வர்றது ஒரு சிலிக்கான் பவுச்சு. பரவாயில்ல, ஒரு இந்த ரேஞ்சில் சிலிக்கான் பவுச்சு ஓப்போ விவோவில் மட்டும்தான் வருது. அதை எடுத்து அந்த இதில் வச்சுருவோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மொபைலு, ஒயிட் கலரு, பேக் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. ஃப்ரண்ட்டு நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், 8 MP ஒரு செல்ஃபி கேமரா. மொபைலை ஆன் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய சைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஹைட் வந்து 164 mm, வித்து வந்து 75.4 mm, ஒரு திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா 7.9 வந்திருக்கு. ஒரு சார்ஜர் நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு யூஎஸ்பி கேபிள் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கக்கூடியதாக, சி டைப் இல்லை, பட் இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா இந்த ரேஞ்சு இந்தவே பெரிய விஷயம். தென் இதனுடைய டிஸ்பிளே சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 6.5 இன்ச்சு. இது வந்து நம்முடைய ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா மீடியா டெக் ஹீலியோ P35 அப்படிங்கிற ப்ராசர் வந்திருக்கு. பேக்கில் இப்போ நான் காட்டினேன் ஒரு ட்ரிபிள் கேமரா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13 2+2 அப்படிங்கிற ஒரு இதில் வந்திருக்கு. இந்த ப்ரைமரி கேமரா வந்து 13 வந்து பார்த்தீங்கன்னா F2.2 அப்சர்லேயுமே, செகண்டரியாக இருக்கக்கூடிய ஒரு டெப்த் சென்சார் வந்து F2.4லேயுமே, தேர்ட் ஆன் மேக்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு F2.4லேயும் வந்து ஒர்க் ஆகிற மாதிரி இருக்குது. இப்போது இந்த மொபைலில் வந்து ஃப்ரண்ட் கேமராவை பற்றி சொல்லணும்னா F2.0 அப்சரில் ஒர்க் ஆகுது. தென் இந்த மொபைல் ஆன் ஆகிட்டுருக்கு. ஒரு நிமிஷம் ஆன் பண்ணி இப்போ கேமரா கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வேரியண்ட்டு, 4+64, 4+128.
இப்போ நம்ம கையில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 4+64 வேரியண்ட்டு. இப்போ இது கேமரா ஆன் பண்ணியிருக்கேன், பேக் கேமரா 13 MP தான், பட் நல்ல கிளாரிட்டி இருக்குது. இதனுடைய ஃப்ரண்ட் இப்போ நான் செல்ஃபி கேமரா ஆன் பண்ணுறேன், 8 MP, அதுவும் ஒரு சூப்பரான கிளாரிட்டியில் இருக்குது. உண்மையிலுமே ஒரு மிட் ரேஞ்சில் வந்து இந்த ஃபோன் வந்து ஒரு சூப்பரான ஃபோனுங்க. இதை வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கவங்க கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. இதை விட ஒரு சூப்பரான மொபைலான ஒரு சிம்பிளான ரிவ்யூவோடு உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். தேங்க்யூ வாட்சிங் தமிழ் மொபைல்ஸ் யூடியூப் சேனல்.